கடவுள் மனிதனின் காவியம் அத்தியாயம் 178. சேசு தம்மை பின் செல்ல விரும்பும் மூன்று பேரை சந்திக்கிறார். இவ்வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மரியா வால்டோட்டாவுக்கு வெளிப்படுத்திய நாள் 1945 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி. சேசு 11 சீடர்களுடன் ஏரி நோக்கி நடந்து செல்ல காண்கிறேன். அருளப்பர் இன்னும் அங்கில்லை. அநேகர் அவரை சுற்றி நிற்குகிறார்கள். அவர்கள் பலர், முக்கியமாக ஆண்கள், மலைமேல் அவருடன் இருந்தவர்கள். கப்பர்நாமில் மீண்டும் அவருடைய போதனையை கேட்க விரும்பி வந்திருக்கிறார்கள். அவரை அங்கேயே நிறுத்தி கொள்ள ஆசிக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் சொந்தமானவன். அநேகர் என்னை கொண்டிருக்க உரிமை பெற்றிருக்கிறார்கள். நான் திரும்பவும் வருவேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது என்னை போகவிடுங்கள் என்று. அந்த ஒடுக்கமான தெருவில் கூடி நிற்கும் அவர்களோடு நடந்து செல்வது அவருக்கு கஷ்டமாயிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அவருக்கு வழி உண்டாக்குவதற்காக தோள்களால் தள்ளுகிறார்கள். ஆனால் தொய்வுடைய பஞ்சு பொருள் அமுக்கினால் மீண்டும் நிமிர்ந்து விடுவது போல் கூட்டம் மறுபடியும் சூழ்ந்து விடுகிறது. அப்போஸ்தலர்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் பயனில்லை. கனத்த முயற்சிக்கு பின் அவர்கள் ஏறி தெரியும் தூரம் வந்துவிட்டார்கள். அப்போது நடுத்தர வயதுடைய பண்புடையவனாக தோன்றும் ஒரு மனிதன் சேசுவின் அருகில் வந்து அவரது கவனத்தை ஈர்க்கும்படி அவரை தோளில் தொடுகிறான். சேசு நின்று திரும்பி, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் ஒரு வேதபாரகன். எங்களுடைய நீதிகளை உம் வார்த்தைகளுடன் ஒரு வகையிலும் ஒப்பிட முடியாது. அவற்றால் நான் கவரப்படுகிறேன். போதகரே, நான் உம்மை விட்டு போக விரும்பவில்லை. நீர் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நான் உம்மை பின் செல்வேன். நீர் எந்த வழியாக போகிறீர்? மூர்த்தம் செல்லும் வழியாக. நான் அதை கேட்கவில்லை. நீர் இப்பொழுது எங்கே போகின்றீர் என்று கேட்டேன். இப்பொழுது நீர் தங்கும் இல்லத்தை விட்டபின் எந்த வீட்டில் தங்குவீர்? எப்போதும் உம்மை நான் கண்டுகொள்ளும்படியாகத்தான். நரிகளுக்கு வலைகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. உலகமே என் வீடு. எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளங்கள் உள்ளனவோ, ஆற்றுவதற்கு சஞ்சலங்கள் உள்ளனவோ, இரட்சிப்பதற்கு பாவிகள் உள்ளார்களோ அங்கெல்லாம். அப்படியென்றால் எல்லா இடத்திலும்தான். சரியாய் சொன்னாய். இஸ்ராயலில் பண்டிதனாகிய நீர் இந்த எளிய மனிதர் எனக்காக செய்வதை செய்வாயா? இங்கே தேவையானவை பரித்தியாகம், கீழ்ப்படிதல், எல்லாருக்கும் பிறர் சிநேகம், எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் ஒத்துப்போகக்கூடிய மனம். ஏனென்றால் உடன்பாடு என்பது கவர்ச்சி உள்ளது. காரணம், குணப்படுத்த விரும்புகிறவன் எல்லா புண்கள் மேலும் குனிய வேண்டும். அதன்பின் மோட்சத்தின் பரிசுத்தம் இருக்கும். ஆனால் இங்கே நாம் சகதியில் இருக்கிறோம். நாம் நடக்கிற இந்த சகதியிலிருந்தும் அதில் ஏற்கனவே மூழ்கிவிட்டவர்களை வெளியே இழுக்க வேண்டும். நாம் நம் ஆடைகளை தூக்கி ஒரு பக்கமாக ஒதுக்க முடியாது. ஏனென்றால் சகதி அங்கே ஆழமாயிருக்கிறது. பரிசுத்தம் நம் உள்ளுக்குள் இருக்க வேண்டும். வேறு எதுவும் உட்புக முடியாதபடி பரிசுத்தத்தினால் நாம் திருப்தியாகி விட வேண்டும். இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? அதை நான் முயன்றாவது பார்க்கட்டுமே. முயன்று பார். நீ வெற்றி பெற நான் வேண்டிக் கொள்வேன். சேசு மறுபடியும் நடக்கத் தொடங்குகிறார். அவருடைய கவனம் தம்மை உற்று நோக்கிற இரண்டு கண்களால் ஈர்க்கப்படுகிறது. அவன் ஒரு திடகாத்திரமான வளர்ந்த இளைஞன். அவன் வேறு திசைக்கு செல்வது போல் தெரிகிறது. ஜனக்கூட்டம் கடந்து போகட்டும் என்று நிற்கிறான். சேசு அவனை பார்த்து, என்னை பின் செல் என்கிறார். அதை கேட்டதும் அவ்விளைஞன் அதிர்ச்சி அடைகிறான். அவன் நிறம் மாறுகிறது. வெளிச்சம் பட்டது போல் கண்களை இமைக்கிறான். பேச வாயெடுக்கிறான். ஆனால் உடனே வார்த்தைகள் வரவில்லை. கடைசியில், உம்மை பின் செல்வேன். குர்சாயிமில் என் அப்பா இறந்து விட்டார். அவரை நான் அடக்கம் செய்ய வேண்டும். அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்கிறான். என்னை பின் செல். மரித்தவர்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும். நீ ஜீவனால் கவரப்பட்டு விட்டாய். அதை தேடவும் செய்தாய். உன்னை சுற்றிலும் ஜீவன் திறந்துவிட்ட இடைவெளியை பற்றி அழாதே. அது உன்னை சீடனாக்கவே
பாசத்தை வெட்டுவது சத்தியத்தின் ஊழியனாகிவிட்ட ஒரு மனிதனிடம் பிறக்கும் இறக்கைகளின் வேறாகும். அழுகலை அதன் கதிக்கை விட்டுவிடு. அழிவற்றவர்களின் ராஜ்யத்தை நோக்கி எழு. அங்கே உன் தகப்பனின் அழிவுறாத முகத்தையும் நீ காண்பாய். கடவுள் அழைக்கிறார், கடந்து செல்கிறார். இன்று உன்னிடம் இருக்கிற இருதயத்தையோ கடவுளின் அழைப்பையோ நாளை நீ காணமாட்டாய். வா, போய் சர்வேஸ்வரனின் ராஜ்யத்தை அறிவி. அவ்விளைஞன் ஒரு தாழ்ந்த சுவரில் கைகளை தொங்கிவிட்டபடி சாய்ந்து நிற்கிறான். இரண்டு பைகளை அவை பிடித்திருக்கின்றன. அவை நிறைய வாசனை பொருள்களும் கட்டும் துணிகளும் உள்ளன. சிந்தனையால் அவன் சிரம் கவிழ்ந்திருக்கிறது. இரண்டு சிநேகங்களுக்கிடையில் மனம் ஆடுகிறது. கடவுள் மீதும் தன் தகப்பன் மீதும். சேசு காத்து நின்று அவனை பார்க்கிறார். பின் ஒரு சிறு குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அரவணைத்து கொண்டு, நான் சொல்வதை சொல் பிதாவே. நான் உம்மை வாழ்த்துகிறேன். வாழ்க்கையின் மங்களில் நின்று அழுகின்றவர்களுக்கு உம்முடைய ஒளியை கேட்டு மன்றாடுகிறேன். பிதாவை உம்மை நான் வாழ்த்துகிறேன். ஆதரவு தேவைப்படுகிற குழந்தையைப் போல் இருப்பவர்களுக்கு உம்முடைய திறனை கேட்டு மன்றாடுகிறேன். பிதாவே உம்மை நான் வாழ்த்துகிறேன். நீரல்லாத எதையும் மனிதர்கள் மறக்க செய்யும்படியாக உமது அன்பை கேட்டு மன்றாடுகிறேன். ஏனெனில் அவர்களால் நம்பக்கூடாததாக இருந்தாலும் இம்மையிலும் மோட்சத்திலும் எல்லா நன்மைகளையும் உம்மிடத்திலேயே கண்டடைவார்கள். சுமார் 4 வயதுடைய அம்மாசற்ற சிறுவன் தம் மெல்லிய குரலில் இப்புனித வார்த்தைகளை திரும்ப சொல்கிறான். அவனுடைய திரண்ட மணிக்கட்டுகளை ஜபிக்கும் பாவனையில் 2 மலர் காம்புகளைப் போல் சேசு தம் வழக்கரத்தால் பிடித்திருக்கிறார். அந்த இளைஞன் தன் மனத்தில் தீர்மானிக்கிறான். தன்னிடமிருந்த 2 பைகளையும் ஒரு தோழனிடம் கொடுத்துவிட்டு சேசு நோக்கி வருகிறான். சேசு சிறுவனை ஆசீர்வதித்து கீழே இறக்கிவிட்டு அவ்விளைஞனை அரவணைத்து அவனை தேற்றி அப்படியே முன்னடந்து சென்று அவனுக்கு தேர்தல் அளித்து அவனுடைய முயற்சியில் தாங்குதல் கொடுக்கிறார். அப்பொழுது இன்னொரு மனிதன் ஆண்டவரிடம், நானும் உம்முடன் வர விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் என் உறவினரிடம் வழி அனுப்ப வேண்டும். எனக்கு அனுமதி தருவீரா என்று கேட்கிறான். சேசு அவனை உற்று நோக்கி, உன்னுடைய மனிதத்தன்மையின் வேர்கள் கூடுதலாயிருக்கின்றன. அவற்றை பிடுங்கியெடு. பிடுங்க உன்னால் கூடாவிட்டால் வெட்டிவிடு. ஒருவன் ஞான சுதந்திரத்தோடு கடவுளின் ஊழியத்திற்கு வர வேண்டும். தன்னை அர்ப்பணிக்கிறவனிடம் கட்டுகள் இருக்கக்கூடாது என்கிறார். அதற்கு அவன், மாம்சமும் இரத்தமும் எப்போதும் மாம்சமும் இரத்தமும் தானே. நீர் குறிப்பிடுகிற சுதந்திரத்தை நான் மெதுவாக எட்டிவிடுவேன் என்கிறான். இல்லை, நீ ஒருபோதும் அதை எட்டமாட்டாய். கடவுள் சன்மானம் அளிப்பதில் அளவற்ற தாராளமுள்ளவனாயிருப்பது போல் கேட்பதிலும் கண்டிப்பாக இருக்கிறார். நீ சீடனாயிருக்க விரும்பினால் நீ உன் சிலுவையை அரவணைத்து கொண்டு என்னை பின் செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டில் ஒருவன் ஒரு சாதாரண விசுவாசியாகவே இருப்பான். சரசனுடைய ஊழியன் செல்லும் பாதை ரோஜா இதழ்களால் தூவப்படவில்லை. அது மிக கண்டிப்புடன் கேட்கிறது. இருதயங்களாகிய வயல்களில் உழுது சரசுனுடைய போதனைகளாகிய விதைகளை அதிலேயே விதைக்கும்படி கலப்பையில் கை வைக்கிற எவனும் தான் எதை விட்டு வந்தேனென்றும் தான் எதை இழந்தேனென்றும் தான் இன்னொரு பொதுவான பாதையில் சென்றிருந்தால் எதையெல்லாம் கொண்டிருந்திருக்கலாம் என்றும் பார்ப்பதற்காக பின்னால் திரும்பக்கூடாது. அப்படி செய்கிறவன் சரசுனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். உன்னிடத்திலேயே நீ செயல்படு. உன்னையே ஒரு மனிதனாக்கு. அதன் பின் வா. இப்பொழுது வேண்டாம். அவர்கள் ஏரிக்கரையை அடைகிறார்கள். சேசு ராயப்பரின் படகில் ஏறி அவரிடம் மெல்ல ஏதோ சொல்கிறார். சேசு புன்முறுவல் புரிய ராயப்பர் ஆச்சரியப்படுவது தெரிகிறது. ஆயினும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. சேசுவை பின் செல்வதற்காக தன் தகப்பனை அடக்கம் செய்ய போகாத மனிதனும் படையில் ஏறுகிறான். காட்சி முடிகிறது.